சாலையில் ஒரு கோவில் யானை வந்தாலே அதை வேடிக்கை பார்க்க பெரும் கூட்டமே கூடும். இதோ இங்கே நீங்கள் பார்ப்பது யானை கூட்டம். ஆம், ஒரு வீட்டை சுற்றி கூடிய 15 யானைகள் கூட்டம்தான் இது. கோவை மாவட்டம் பெரியநாயக்கம்பாளையம் அருகே இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ளது பாலமலை. இந்த பகுதியில் நடிகர் சத்யராஜின் சகோதரி ஒருவர் பண்ணை வீடு வைத்துள்ளார். கோடை காலம் என்பதால் வனப்பகுதியில் போதிய தண்ணீர் கிடைக்கவில்லை இந்த காட்டு யானைகளுக்கு. இந்த பண்ணை வீட்டின் வெளியே கட்டப்பட்டுள்ள தண்ணீர் தொட்டியை நோக்கி வந்தன காட்டு யானைகள். ஒன்றன் பின் ஒன்றாக சுமார் 15 யானைகள் தண்ணீர் தொட்டியை நாடி வந்தது. இதனை பார்த்த தோட்டத்து பண்ணை தொழிலாளர்கள் உடனடியாக வீட்டின் மாடியில் ஏறி தஞ்சம் புகுந்தனர். அவர்களில் ஒருவர் எடுத்த வீடியோ காட்சி தான் இது. காட்டு விலங்குகளுக்கு நாம் தீங்கு ஏற்படுத்தாத வகையில் அவை மனிதர்களை ஒன்றுமே செய்வதில்லை என்பதற்கு இது ஒரு சாட்சி. தண்ணீர் தேடி வந்த இந்த காட்டு யானைகள் அமைதியாக தண்ணீர் குடித்த பின் ஒன்றன் பின் ஒன்றாக காட்டிற்குள் திரும்பியது. 15 காட்டு யானைகளை மிக அருகாமையில் பார்த்த இவர்கள் மிக கொடுத்து வைத்தவர்கள்தான். இயற்கையை நேசிப்போம், வன விலங்குகளுக்கு தீங்கு ஏற்படுத்தாமல் அவற்றை பாதுகாப்போம். கண்டு ரசியுங்கள் இந்த கானக காட்சிகளை. சார் கூப்பிடுறேன், சார் கூப்பிடுறேன், கூப்பிடுறேன் தம்பி.
Oh.